தமிழ்நாடு மின்சார வாரிய பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி. காஞ்சிபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவி எம்பி எழிலரசன் துவக்கி வைத்தார். கொரோனா வைரஸ் நோய் பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் கொரோனா தடுப்பூசி போடும் பணியை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம் காஞ்சிபுரம் மின் பகிர்மான வட்டம் சார்பில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பணிபுரியும் மின்சார வாரிய ஊழியர்கள் பணியாளர்கள் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று முதல் துவங்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் கோலி முகமது பேட்டையில் அமைந்துள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி போடும் பணியை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவி எம்பி எழிலரசன் நேரில் பார்வையிட்டு மின்சார வாரிய பணியாளர்களை ஊக்குவித்து பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியை துவக்கி வைத்தார். கொரோனா தடுப்பூசி போடும் பணியில் நாள்தோறும் 200 பணியாளர்களுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மின் பகிர்மான் வட்ட மேற்பார்வை பொறியாளர் ஆர்ஜி பிரசாத், செயற் பொறியாளர்கள் சரவண தங்கம், தீபசுந்தரி, பாலசுப்ரமணி, உதவி செயற் பொறியாளர் இளையராஜா மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான மின்வாரிய ஊழியர்களும் பணியாளர்களும் கலந்து கொண்டனர்.